வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அன்பார்ந்த இந்த இணையவழி கருத்தமர்களில் பங்கேற்று நம்மிடையே நோக்க உரை வழங்கி சிறப்பித்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற கல்வியாளர் மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் வசந்தி தேவி அம்மா அவர்களை முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் அனைவரையும் வரவேற்று உரையாற்றிய தம்பி பாரதி பிரபு அவர்களை நன்றியுரை வழங்கிய முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் தம்பி தயா நெப்போலியன் அவர்களை இணையவழி நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி ரஜினி அவர்களே மற்றும் முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே கட்சியின் முன்னோடிகளே ஜூம் இணைப்பு வழியாக இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஈரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஜூம் இணைப்பு வழியாக உங்களை சந்திப்பதில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஒரு அவசரம் கருதி அவசியம் கருதி உடனடியாக இந்த நிகழ்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த கல்வி உதவித்தொகையை குறிப்பாக தலித் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் சமூகங்களை சார்ந்த மாணவ செல்வங்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தக்கூடிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மோடி அரசு மற்றும் தமிழக அரசு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிற நிலையில் இதனை கண்டிப்பது மட்டுமில்லாமல் இவர்களின் போக்கை வெகு மக்களிடையே அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவேதான் ஓரிரு நாள் இடைவெளியில் ஒரு அறிக்கையின் மூலமாக உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இன்று இணையவழியிலே ஒரு கருத்தமர்வு நிகழும் வருகிற டிசம்பர் 7 தமிழகம் கல்வி அளவில் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வும் ஒருங்கிணைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த இணையவழி கருத்தமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7 தமிழகத்தின் அனைத்து தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் கட்சியும் முற்போக்கு மாணவர் கழகமும் இணைந்து ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு ஒரு தயாரிப்பு நிகழ்வாகத்தான் ஒரு முன்னேற்பாடு
நிகழ்வாகத்தான் இந்த இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு மட்டுமல்ல தோழர்களே, ஓபிசி மாணவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எஸ்சிஎஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அளவில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே நாம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த இணையவழி கருத்தரங்கம் என்பதும், 7ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற ஆர்ப்பாட்டங்களும் அனைத்து உழைப்புநிலை சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்காகத்தான், அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பது 10ஆம் வகுப்புக்கு பின்னர் படிக்கும் மேற்படிப்புகளுக்கான கல்வி உதவித்தொகை. உங்களுக்கு தெரியும், மெட்ரிக் என்பது 10 என்பதை குறிக்கும். ஆகவே 10ஆம் வகுப்புக்கு பின்னர் கல்வி பயில்வதற்கு அரசு அளிக்கும் உதவித்தொகைக்கு பெயர்தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். 10ஆம் வகுப்புக்கு முன்பு என்றால் 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற கல்வி உதவித்தொகையை ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்று அழைக்கின்றனர். ஆகவே அரசு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பதும் வழங்குகிறது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பதையும் வழங்குகிறது. இது இல்லாமல் மெரிட்கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் என்கிற பெயரிலும் ப்ரொஃபஷனல் மற்றும் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழிற்கல்வி படிக்கக்கூடிய ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து கல்வி உதவித்தொகையை இந்த 3 வகைகளில் வழங்கி வருகின்றன. இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். போஸ்ட் மெட்ரிக் என்றால் 10ஆம் வகுப்புக்கு பிறகு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதன் பிறகு கல்லூரி படிப்பு ஆகியவற்றிற்காக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வழங்குகிற கல்வி உதவித்தொகை தற்போது வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மோடி அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இந்த சதி திட்டத்தை மெல்ல மெல்ல யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது என்கிற வகையில் கமுக்கமாக இதை செய்து வருகிறது. இது அரசுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதனால் செய்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. போதிய வரவு இல்லை, பொருளாதாரம் இல்லை, கஜானா காலியாகிவிட்டது. ஆகவே மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என்றால் வழங்க இயலவில்லை என்று மோடி தலைமையிலான அரசோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அரசோ சொல்ல இயலாம். அப்படி என்றால் ஏன் இவர்கள் இந்த தொகையை குறைக்கிறார்கள், வெகுவாக குறைக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. தொடர்களே, இதை நாம்
ஒரு கோட்பாட்டு பின்னணியில் இருந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏதோ உதவித்தொகை நிறுத்தப்பட்டு விட்டது, அரசுக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கும் என்கிற வகையிலே இதை நாம் கடந்து செல்ல முடியாது. இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்கிறது, நாட்டை ஆளக்கூடியவர்கள் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான உண்மை, இயல்பான உண்மை. ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? அதைத்தான் தொடர்களை தலைப்பில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். மைய மாநில அரசுகள் கல்வி உதவித்தொகையை நிறுத்துவதன் மூலம் மறைமுகமாக மனு நூலை நடைமுறைப்படுத்துகிற முயற்சி ஈடுபட்டு வருகின்றன மைய மாநில அரசுகள். இந்த கோணத்தில் இதை நாம் அணுக கடமைப்பட்டவர்களாக, இது வெறும் கற்பனை அல்ல, வேண்டுமென்றே அவர்கள் மீது பழி சுமத்துவதற்கான ஒரு முயற்சி அல்ல, இதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுநூல் என்ன சொல்லுகிறது? மனுஸ்மிருதி என்ற அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது? சூத்திரர்களுக்கு கல்வியை தரக்கூடாது, பெண்களுக்கு கல்வியை தரக்கூடாது, சாதியற்ற அவர்ணஸ்தர்களுக்கு, அதாவது இன்றைக்கு தலித் என்றும் பழமொழி என்றும் அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு, அவர்கள் சாதியற்றவர்கள், வர்ணமற்றவர்கள், ஐந்தாம் சாதியும் அல்ல, ஐந்தாம் வர்ணமும் அல்ல, அவர்ணஸ்தர், வர்ண கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், சாதி கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள். அக்காலத்தில் அவர்ணஸ்தர் என்று அழைக்கப்பட்டார்கள், பிற்காலத்தில் பஞ்சவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் காந்தியடிகளால் ஹரிஜன் என பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்டார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சாதி என்ற வளையத்திற்குள்ளே சிக்காதவர்கள், சாதி என்ற கோட்பாட்டுக்குள்ளே அடங்காதவர்கள், சொல்ல போனால் இந்த கோட்பாட்டுக்கு அடங்க மறுத்தவர்கள். இவர்களை அடிமை சாதி என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள், அடிமை சாதி என்றும் குறிப்பிடுகிறார்கள். இது தவறு. தலித்துகள், பழங்குடிகள், இன்றைய மொழியில் அழைக்கப்படுகிற இந்த தலித்துகள், பழங்குடிகள் அடிநிலை சாதிகள் அல்ல, எதிர்நிலை சாதி. அந்த வர்ணத்துக்கு உட்பட்ட, நான்கு வர்ணத்துக்கு உட்பட்ட சாதியினருக்கு அந்த அவர்கள் துன்பத்துகிற கோட்பாடுகளுக்கு ஆதிகாலத்திலிருந்தே எதிர்நிலையில் நின்று போராடி வரக்கூடியவர்கள், போராடி. ஆக எதிர்நிலை சாதிகளாக அழைக்கப்படுகிற ஆதிக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. மனுநீதி சொல்லுகிறது, மனு நூல் சொல்லுகிறது, கல்வி தரக்கூடாது. எல்லா சாதிகளை சார்ந்த பெண்களுக்கும் அது உயர் சாதி என்று சொல்லப்படுகிற, மேல் சாதி என்று சொல்லப்படுகிற, எந்த சாதியாக இருந்தாலும் அந்த சாதியை சார்ந்த பெண்களுக்கும் கல்வி தரக்கூடாது. இதுதான் மனு நீதி அல்லது மனு நூல் சொல்லுகிற கூற்று. கல்வியை மறுக்க வேண்டும், கல்வி ஒருவருக்கு வழங்கப்படுமேயானால் அவர் எல்லா விதமான ஒடுக்குமுறைகளில் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்கிறார். உளவியல் ரீதியான விடுதலையே முதல் விடுதலை, தொடக்க விடுதலை. மனிதன் தன்னைத்தானே தாழ்வாக கருதுகிற நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு முதல் மருந்து கல்வி.
கல்விதான். கல்வி ஒருவருக்கு வழங்கப்பட்டுவிட்டால் அவர் முதல் நிலை விடுதலையை பெற்று விடுகிறார். பிறகு எல்லா ஒடுக்குமுறைகளிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடக்கூடிய ஒரு போராளியாக மாறிவிடுகிறார். ஆகவே காலம் காலமாக திணிக்கப்பட்டிருக்கிற கடவுள், சாத்தான், மதம், சாதி, உயர்வு தாழ்வு என்கிற அந்த மன சிக்கல்களில் இருந்து அவர்கள் ஒருபோதும் விடுபட்டு விடக்கூடாது. தங்களை அடிமைகளாகவே உணர்ந்து தொடர்ந்து அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும், உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், உழுகிறவன் உழுது கொண்டே இருக்க வேண்டும், கல் உடைக்கிறவன் உடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், தறி நெய்கிறவன் நெய்து கொண்டே இருக்க வேண்டும், செருப்பு தைக்கிறவன் தைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவன் தந்தை, அவன் பிள்ளை, அவன் பேரப்பிள்ளை என்று தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும். கழிவறை சுத்தம் செய்கிறவன் அந்த தொழிலையே தொடர்ந்து செய்ய வேண்டும், பிணம் சுடுகிறவன் தொடர்ந்து அவன் வாரிசுகள் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் பிள்ளைகள் வாரிசுகள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும், மரவேலை உள்ளிட்ட கைத்தொழில்களை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அவர்களின் வாரிசுகள் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இதெல்லாம் இவையெல்லாம் தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி தரக்கூடாது. இதுதான் மனுநூலின் சூத்திரம், மனுநூலின் சூழ்ச்சி, மனுநூலின் சதி. ஆகவே மனுநூல் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை தவிர வேறு யாரும் கல்வியை பெறக்கூடாது என்று காலம் காலமாக போதித்து வருகிறது. அதனால்தானே இத்தனை தலைமுறைகளாக நாம் கல்வியை பெற முடியாமல் போனது. நம்முடைய பெற்றோர், பெற்றோரின் பெற்றோர் என்று நீங்கள் பின்னோக்கி பார்த்து கொண்டே போனால் யாருமே பள்ளிக்கூடத்தின் வாசலை அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பில்லை. குருகுல கல்வியை கூட பெறுவதற்கான ஒரு சூழல் அமையவில்லை. ஆகவேதான் அவர்கள் தாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோம், உரிமைகள் பறிக்கப்பட்டு கிடக்கிறோம், அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம், சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறோம், சகோதரத்துவம் சமத்துவம் என்ற ஜனநாயக உரிமைகள் இல்லாமல் இருக்கிறோம் என்று உணரவே முடியாத நிலையில் உழந்து வந்தனர். இந்த நிலையில்தான் அவர்களுக்கு கல்வி வேண்டும் என்கிற குரல் எழுந்தது. கல்வி ஒன்றுதான் விடுதலைக்கு முதல் படி. அந்த கல்வியை தரவே கூடாது என்று சொன்னது மட்டுமல்ல, வேதம் போன்றவற்றை படிக்கிற போது சூத்திரர்கள் செவிமடுத்தால் அவர்களின் காதுகளின் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று மனிதர்கள் மனு நூல் வெளிப்படையாக பதிவு செய்திருப்பார். ஈயத்தை காய்ச்சி காதிலே ஊற்றினால் என்ன ஆகும், எவ்வளவு கொடூரமான சங்கடம். அவன் புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் என்பது கூட அல்ல, யாரோ ஒருவன் படிப்பதை இவன் காதால் கூட கேட்கக்கூடாது, காதால் கூட கேட்கக்கூடாது. ஆகவே யாரோ ஒருவன் படிப்பதை காதாலும் கேட்கக்கூடாது என்கிற அளவுக்கு கடுமையான கொடுமையான தண்டனையை அறிவித்த ஒரு சட்டம்தான் கோட் ஆஃப் மனு. கோட் என்ற சட்டம், கோட் ஆஃப் மனு கல்வியை மறுத்தது. அதைத்தான் இன்றைக்கு மறைமுகமாக நடைமுறைப்படுத்துகின்றனர் அந்த சனாதன கும்பல், மனுவாத கும்பல். தொடர்களே அவர்கள் ஆட்சிக்கு வந்திருப்பதே மனு நூலை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான். அவர்கள்
ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிற செயல் திட்டங்கள் அனைத்தும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட கண்பதிவாகும்படியின் செயல் திட்டங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் காலம் காலமாக எதை பேசிக் கொண்டிருந்தார்களோ அதை அவற்றையெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றிலே ஒன்றுதான் தலித் மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள், ஓபிசி என்கிற அண்டர் பேக்வர்ட் கிளாஸ், சூத்திரர்கள், வைத்தியர்கள், சத்திரியர்கள், அதிலே உள்ள ஏழை எளிய மாணவர்கள், குடும்பங்களை சார்ந்தவர்கள், இவர்கள்தான் ஓபிசி. தங்களை சூத்திரர்கள் என்று இப்போது யாரும் சொல்லிக் கொள்வதில்லை, தங்களை சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி சத்திரியர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட அவர்கள் ஓபிசி தான், அதற்காக ஒரு கண்டிடேட். ஆகவே அவர்களுக்கு கல்வி வழங்கக்கூடாது, அதற்காக இவர்கள் திட்டமிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உண்ணா வரையில் வழங்கப்பட்டு வந்த நிதி திருமண குறைத்து அதன் மூலம் மாநில அரசின் கஜானாவில் கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை சொன்னார்கள். ஏற்கனவே 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு நிதி உதவி வழங்கி இந்த கல்வி உதவித்தொகை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது என்று அறிய வருகிறோம். ஆனால் இப்போது 90% மாநில அரசுகளும் 10% மைய அரசு தான், மைய அரசு இந்த நிதி உதவியை வழங்குவதாக நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு திருமண கல்வி உதவித்தொகையை இவர்கள் நிறுத்துவதற்கு என்ன காரணம்? இந்த சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் கல்வி பெறக்கூடாது என்றால், தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல, மாணவர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்துவதற்கு பல்வேறு சமூக காரணங்கள் இருக்கின்றன, பொருளியல் காரணங்களும் இருக்கின்றன, இது அரசியல் காரணம். இப்போது இவர்கள் செய்கிற சூழ்ச்சி என்பது அரசியல் காரணி, பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஏனென்றால் திட்டமிட்டு சதி செய்து நிதியை குறைத்து மாணவர்களை படிப்பிலிருந்து பாதியிலேயே வீட்டுக்கு வரட்டுகிற ஒரு சதித்திட்டம், கான்ஸ்பிரைசி. நேரடியாக நீ படிக்கக்கூடாது என்று சொல்ல முடியாது இந்த காலத்தில். நேரடியாக நீ உங்களுக்கு எல்லாம் கல்வி எதற்கு என்று கேட்க முடியாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று எம்ஜிஆர் ஒரு பாடத்து படத்திலே பாட்டு பாடுவார். இந்த காலத்தில் அப்படி பாட்டு பாட முடியாது, எழுத முடியாது. நேரடியாக பெண்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிற படங்கள் வந்தன, பாடல்களை எழுதினார்கள். மனிதர்வம் என்ன சொன்னதோ அதை அப்படியே திரைப்படங்களிலும் சொன்னவர்கள் உண்டு. பெண்கள் அடுப்புதக்கூடியவர்கள் தானே, இன்னொருவருக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியாக போய் அவளுக்கு அவர்களுக்கெல்லாம் சோறு சமைத்துக் கொடுப்பவர்கள் தானே, பாட பாத்திரங்களை கழுவக்கூடியவர்கள் தானே, பிள்ளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தானே, மாமனார் மாமியார் பணிபடி செய்யக்கூடியவர்கள் தானே, எதற்கு படிக்க வேண்டும் என்று பெற்றவர்களே படிக்க அனுமதிக்க மாட்டார்கள் பிள்ளைகள், பெண் பிள்ளை. இதற்கு காரணம் அனுநூல் தான். பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்கள் கூட படிக்கக்கூடாது, காரணம் மனுநூல் தான். ஆகவே இந்த மனுவாத கும்பல், சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, பஞ்சமர்கள் படிக்கக்கூடாது என்று நேரடியாக வெளிப்படையாக பேச முடியாத நிலையில எரிவதை நிறுத்தினால் கொதிப்பது அடங்கும் என்று கிராமத்திலே பழமொழி உண்டு. அடுப்பிலே இருக்கிற விறகுகளை எல்லாம் வெளியே எடுத்துவிட்டால் சட்டியிலே கொதிக்கிற அந்த கொதிப்பு தானாக அடங்கிவிடும். ஆக கொடுக்கிற நிதியை குறைத்துவிட்டால் படிக்கிறவர்களின் எண்ணிக்கையை குறைந்துவிடும். எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி
இதுதானே மனுவாக சுற்றி, இதுதானே அவர்களின் சதி திட்டம். தோழர்களே, மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பனர்கள் இல்லை, ஆனால் பார்ப்பனர்களுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய ஒரு பணியைத்தான் அவர்கள் அரசியல் களத்தில் செய்து கொடுக்கிறார். RSS உள்ளிட்ட சங்கரிவார அமைப்புகள் அனைத்தும் மேற்சாதி என்று சொல்லப்படக்கூடிய பார்ப்பனை சமூகத்தை சார்ந்தவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய இயக்கம். அதிலே பெண்கள் உறுப்பினராக முடியாது, பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்கள் கூட உறுப்பினராக முடியாது. அதே போல பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதில் மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அவையில் இடம் பெற முடியாது, பொறுப்புகளுக்கு வர முடியாது. அவர்கள் பிரதமராக கூட வர முடியும், ஆனால் RSS அமைப்பின் தலைவராக வர முடியாது. அவையெல்லாம் மிக திட்டமிட்டு சரியாக வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். பெண்கள் பிஜேபியிலே சேரலாம், RSS-இல் சேர முடியாது, திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள், திடமான முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவர்கள் வரையறுத்து தருகிற அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிற ஒரு பணியால் தான் மோடி அவர்கள் தங்களை நாங்கள் யாரும் பிராமணர்கள் அல்ல என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும், கட்சிக்கு நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள முடியும், அவ்வளவுதான் அந்த பெருமை. ஆனால் அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுக்க முடியாது, முடிவுகளை எடுக்க முடியாது. அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலித் பங்காரு லட்சுமணன் என்பவரை தலைவராக்கினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை அவர்களால் தலைவராக்க முடியும், ஆனால் RSS இயக்கத்தின் தலைவராக்க முடியாது, சங்கரமடத்தின் குருவாக்க முடியாது, ஜெகத் குருவாக ஆக்க முடியாது. அதை போல எந்த கோவிலிலும் கற்ப கிரகத்திற்குள்ளே அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமல்ல, சத்திரிய உறுப்பை சார்ந்தவர்கள் கூட, பிராமண வர்ணத்திற்கு அடுத்த நிலையிலே இருக்கிற சத்திரிய வர்ணத்தை சார்ந்தவர்கள் கூட கற்ப கிரகத்தில் நின்று பூஜை செய்ய முடியாது, அர்ச்சகராக இருக்க முடியாது. அவ்வளவு இறுக்கமாக இந்த மண்ணிலே சமூக விதிகள் இருக்கின்றன. இங்கே மனுநீதி எங்கே இருக்கிறது என்று கேட்கக்கூடிய மூடர்களுக்கு இவையெல்லாம் தெரியாமல் இல்லை, தெரியும். மனுநீதி தான் இதற்கு காரணம். ஐயப்பன் கோவிலுக்குள்ளே பெண்கள் நுழைய முடியாது என்பதற்கு மனுநூல் தான் காரணம். கோவில்களின் கருவறைக்குள்ளே சத்திரியர்கள் கூட போய் அர்ச்சகராக நிறுத்த முடியாது என்பதற்கு மனுநூல் தான் காரணம். மன்னாது மன்னனாக இருந்தாலும் கர்ப்ப கலகத்திற்குள்ளே நுழைய முடியாது. மன்னன் மனைவி ராணியாக இருந்தாலும் மகாராணியாக இருந்தாலும் அவர்கள் வான் வேறு வித்தைகளை கற்றவர்களாக இருந்தாலும் கற்ப கிரகத்திற்கு வெளியேதான் இருக்க முடியும், கற்ப கிரகத்திற்குள் நுழைய முடியாது. அதற்கு காரணம் மனுநூல் தான். மனுநூல் தான் இதையெல்லாம் வரையறுத்து வைத்திருக்கிறது. மனுநூல் நீண்ட காலம் இந்தியாவிலே ஆளுமை செலுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டமாக இயங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூக கட்டமைப்பு தான் இந்தியாவில் இன்றைக்கு சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. இரண்டு வாழிடங்கள், இரண்டு சுடுகாடுகள், இரட்டை குவளைகள் என்று எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கு, இந்த சமூக கட்டமைப்பை நிலைப்படுத்தியதற்கு மனுநூல் தான் காரணம். பார்ப்பனர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இடத்திற்கு அக்ரஹாரம் என்று பெயர், தலித்துகள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு சேதி என்று பெயர், இடைநிலை சாதிகள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு ஊர் என்று பெயர். இவற்றை எல்லாம் யார் நிலைப்படுத்தியது? எந்த அரசமைப்பு சட்டம் நிலைப்படுத்தியது? மனுநூல் தான் காரணம். எனவே மனுநூல் எங்கே இருக்கிறது, அது புத்தகமாக இல்லையே என்று கேட்கிற மூடர்கள் இதையெல்லாம் உணராமல் இல்லை, உணர்ந்தே பேசுகிறார்கள், சனாதனிகளுக்கு துணை போகிறார்கள். ஆகவே இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்த அரசு பாரதிய ஜனதா அரசு என்பதை விட சங் பரிவார் அரசு என்றுதான். சங் என்றால் RSS-ஐ குறிக்கும், பரிவார் என்றால் குடும்பத்தை குறிக்கும்.
தலைமையிலான குடும்பம், பல அமைப்புகள் உள்ளன, வெவ்வேறு பெயர்களில் இயங்குகின்றன. அந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு அஜெண்டாக்கள், செயல் திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அமைப்பால் வேறுபட்டிருப்பார்கள், சிந்தனையால் ஒன்றாயிருப்பார்கள். அவர்கள் அமைப்பால் வேறுபட்டிருப்பார்கள், வெவ்வேறு செயல் திட்டங்களை கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த செயல் திட்டங்கள் அனைத்தும் ஆர்எஸ்எஸ் விரும்புகிற செயல் திட்டங்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தொடர்களை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடிய மேல் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி படிப்பு இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித் தொகையை வெகுவாக குறைத்து விட்டார். தொடர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்புடைய அமைச்சரை மத்திய அமைச்சரை சந்தித்து இது குறித்து நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். தமிழக முதல்வர் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியில் சந்தித்து இது குறித்து பேசியிருப்போம். அவர் சொன்னார், மத்திய அரசு நிதியை நிறுத்திவிட்டது, நாங்கள் என்ன செய்ய முடியும், முழு உதவியையும் நாங்களே எப்படி கொடுக்க முடியும், மத்திய அரசு நிதி கொடுக்கும் சொல்லி நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம், போதிய நிதியை மத்திய அரசு தந்தால் எல்லா மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை கிடைக்கும் வகையில் நாங்கள் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று எங்களுக்கு பதில் சொன்னார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பல மாநிலங்களில், பிஜேபி ஆளாத மாநிலங்களில் மத்திய அரசு நிதி கொடுக்காவிட்டாலும் மாநில அரசே இவ்வளவு காலம் கல்வி உதவித்தொகையை பெற்ற மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில், பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் உதவித்தொகையை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தொடர்வைக்குமாறும் நானும் நேரிலே சந்தித்து, நீங்களும் தமிழ்நாட்டின் சார்பில் மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் வழக்கம் போல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையிலே நாங்களே அந்த நிதியை முழுமையாக வழங்குவோம், நிதியை அறிவிக்கக்கூடாது என்று கேட்டோம். யோசிக்கிறோம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று மட்டும்தான் அவர் பதில் சொன்னார். தோழர்களே, இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற உதவித்தொகையை மட்டும் அவர்கள் நிறுத்திக்கொள்ள மொத்தத்தில் கல்விக்கே அவர்கள் மிக குறைவான நிதியை தான் குறித்து விட்டார். உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல நான் விரும்புகிறேன். இரண்டாயிரத்தி இருபது இந்த கல்வியாண்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அதுதான் வந்து இங்கே நம்ம ஆதிதிராவிட நலத்துறை போல, மத்திய அரசு தலித்துகள் மற்றும் பழங்குடி மக்களுக்கு என்று செயல்படக்கூடிய ஒரு துறையை சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகார வலிமைப்படுத்துதல் துறை என்று பெயர் சூட்டியிருக்கிறது. அந்த துறை மத்திய அரசிடம் 19-20 என்கிற இந்த கல்வியாண்டு கேட்ட மக்கள் தொகை 7,125 கோடி. ஆனால் அரசு ஒதுக்கிய தொகை 2,997 கோடி, 3,000 கோடி கூட அல்ல, கிட்டத்தட்ட 4,198 கோடி மறுத்து 60% மறுத்து கேட்டதில் 60% தர முடியாது, 160 ரூபாய் தரம், 40 ரூபாய் தரம், 140 ரூபாய், 160 ரூபாய் இல்லை. ஆக அந்த துறை கேட்ட மொத்த தொகை 7,125 கோடி. ஆனால் மத்திய அரசு ஒதுக்கிய தொகை 2,977 கோடி. இது எஸ்சிக்கு மட்டும் 60% கட் பண்ணியிருக்கிறார்கள். ஓபிசி மாணவர்களுக்கு அந்த துறை கேட்ட தொகை 2,500 கோடி,
ஆனால் வழங்கிய தொகை 1,360 கோடி. அதன் மூலம் அவர்கள் மறுத்த தொகை 1,140 கோடி, கிட்டத்தட்ட 54% துண்டித்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள். இப்படி கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலேயே இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற இந்த தொகையில் துண்டித்திருப்பதைப் போல கல்விக்கு உதவி செய்ய மொத்தத்தில் கல்விக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலேயே இந்திய உலக அளவில் இது 143வது இடத்தில் இருக்கிறது. உலக அளவில் 197 நாடுகளில் இது 143வது இடத்திலே இருக்கிறது. கியூபா மற்றும் கியூபா நாடு அங்கே 12.9% கல்விக்கு நிதியை ஒதுக்கீடு செய்தார். மொத்த ஜிடிபி என்கிற தேசிய மொத்த உற்பத்தியில் அவர்கள் இருக்கிற வருவாயில் 12.9% 100 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. மொத்த உற்பத்தினா அதுல 12.12 ரூபாய் 90 காசு, 12 ரூபாய் 90 காசு, அதான் 12.9%. கல்விக்காக ஒதுக்குகிறார். நார்வே நாடு அது 8% ஒதுக்குகிறது. ஸ்வீடன் 7.7% ஒதுக்குகிறது. டென்மார்க் 7.6% ஒதுக்குகிறது. சுவிட்சர்லாந்து 7.1% ஒதுக்குகிறது. பின்லாந்து 100 விழுக்காடு கல்வி கற்ற ஒரு தேசம், அது கல்வி கேட்டவர்கள் 6.9%, அதாவது 106.90 ரூபாய், 100 ரூபாய் ஜிடிபின்னா அதுல 6.90 ரூபாய் கல்விக்கு கொடுத்தாங்க. கனடா 5.5, யூகே 5.5, யூகே தான் இங்கிலாந்து, யூஎஸ்ஏ அமெரிக்கா 5%, 5%, 5 ரூபாய் 100 ரூபாய் 5 ரூபாய் எடுத்து கல்வி கொடுத்தலாம். ஜெர்மனி 4.8, கிட்டத்தட்ட 5%. எத்தோப்பியா 4.7, சைனா 4%, இந்தியா 3.1. வெறும் 3%, 103 ரூபாய் கல்வி. கியூபா 12.9, கல்வி முழுக்க இலவசம். ஒரு உலகத்திலேயே ஒரு நாட்டில் கல்வியை இலவசமாக முழுமையாக 100% கட்டணம் இல்லாமல் வழங்குகிற ஒரு தேசம் இருந்தார் கியூபா. அவர்கள் கல்விக்கென்று மொத்த உற்பத்தி தேசிய உற்பத்தியில் இருந்து 12.9 தான், 13%, கிட்டத்தட்ட 113 ரூபாயை கல்விக்கு என்று இவன் 3 ரூபாய் தான் கொடுக்கிறான். இந்தியா இந்த நாடு எப்படி உருப்படும்? ஒரு தேசம் வல்லரசாக வேண்டும் என்றால், ஒரு தேசம் அறிவுள்ள சமூகத்தை பெற வேண்டும் என்றால் கல்விக்கெல்லவா முதலமைத்துவம் கொடுக்க வேண்டும், கல்விக்கெல்லவா கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 103 ரூபாய் இவன் கல்விக்கு ஒதுக்கிற தொகை. கியூபா 113 ரூபாய், எந்த நாடு உருப்படும்? கோவிட் வந்தவுடனேயே பிற நாடுகளுக்கு போய் தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவர்களை தோழமை நாடுகளுக்கும் எதிரி நாடுகளுக்கும் கூட அனுப்பி வைத்த தேசம் கிடைத்தார். ஏன்னா மெடிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, அதுவும் அங்கே கட்டணம் இல்லாமல் படிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. எந்த தேசம் கல்விக்காக கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்கிறதோ அந்த தேசம் பகுத்தறி உள்ள ஒரு தேசமாக, அறிவாண்மை பெற்ற மக்களை கொண்ட ஒரு தேசமாக, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற மகத்தான கோட்பாடுகளை புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த மகத்தான கோட்பாடுகளை கொண்ட ஒரு சமூகமாக வலிமைத்தது. ஆனால் இவர்கள் மூட நம்பிக்கைகளிலேயே இந்த மக்கள் மூழ்கி கிடக்க வேண்டும், கடவுள் சாத்தான் என்கிற நம்பிக்கைகளிலேயே இவர்கள் உழல வேண்டும், இவர்கள் கல்வி பெற்றுவிடக்கூடாது, அறிவை பெற்றுவிடக்கூடாது, அப்படி கல்வியை பெற்று அறிவை பெற்று ஒவ்வொருவரும் வலிமை பெற்றால் அவர்களை ஏற்று பிழைத்துக் கொண்டிருக்கிற எந்த கூட்டம் பிழைப்பு நடத்த முடியாது.
பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்காவது இப்படி கல்வி உரிமை கேட்டு போராடி இருக்கிறார்களா? இடஒதுக்கீட்டுக்காக போராடி இருக்கிறார்களா? அனைவருக்கும் கல்வி என்பதற்காக போராடி இருக்கிறார்களா? சற்று யோசித்து பாருங்கள். மதம் வேறு, அரசியல் வேறு. அரசியலுக்கு மதத்தை பயன்படுத்துகிறார்கள், அரசியலுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறார்கள். சொல்ல போனால் உண்மையான இந்து மத பற்றாளர்கள் பாரதிய ஜனதாவை கண்டிக்க வேண்டும். உன்னுடைய அரசியலை அரசியலாட்சியை நீ ஏன் மதத்தை எதிரே இணைக்கிறார்? நீ மதத்தை இணைப்பதால் தானே மதம் விமர்சிக்கப்படுகிறது. நீ மதம் சார்ந்து அரசியல் செய்வதனால்தான் இந்த மதம் கடுமையான விமர்சனத்திற்குள்ளாகிறது. எனவே நீ வறுமையை பற்றி பேசு, விவசாயத்தை பற்றி பேசு, பொருளாதாரத்தை பற்றி பேசு, கல்வியை பற்றி பேசு, முற்போக்கான சிந்தனைகளை மக்களிடத்திலே பேசு. ஏன் நீ இந்து மதத்தை அரசியலுக்குள் இழுக்கிறாய்? உன் அரசியல் வளர்ச்சிக்காக இந்து மதத்தை ஏன் பயன்படுத்துகிறாய்? இந்து மதத்தை ஏன் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறாய் என்று உண்மையான இந்து பற்றாளர்கள் பாரதிய ஜனதாவை அம்பலப்படுத்துகிறேன், கட்டிக்குவேன். இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியாவது அரசியலோடு ஆன்மீகத்தையோ அல்லது மதத்தையோ பயன்படுத்துகிறவா? இவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக மதத்தை இழுக்கிறார்கள். ஏனென்றால் மதத்தின் மூலம்தான் மக்களை தொடர்ந்து மூட நம்பிக்கைகளில் ஆழ்த்தி வைக்க முடியும், மூழ்க வைத்து அவர்களை ஆட்டி படைக்க முடியும். கைகளில் விநாயகர் சிலைகளை கொடுத்து கோஷம் போட வைக்கிறார்கள். இப்போது வேலை கொடுத்து தமிழ்நாட்டிலே வேலுக்கு தான் மதிப்பு என்று வேலை கொடுத்து முருகனை வழிபடக்கூடியவர்கள் தமிழர்கள். அதனால் வேலை கொடுத்து மாய்மால வித்தையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாண்டு காலமாக அவர்கள் பேசுகிற அரசியல் இருந்தாவது கல்வியை பற்றி பேசியதுண்டான், பொருளாதாரத்தை பற்றி பேசியதுண்டான், சமூக நீதியை பற்றி பேசியதுண்டான், பெண்களின் உரிமையை பற்றி பேசியதுண்டா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேசியதுண்டா, ஆற்று நீர் பிரச்சனைகள் குறித்து பேசியதுண்டா, குடிநீர் பிரச்சனைகள் குறித்து பேசியதுண்டா, மீத்தேன் ஈர்த்தேன் ஷேன் போன்ற வாயுக்களை எழுப்பதற்காக மத்திய அரசு செய்கிற இந்த திட்டங்களால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதை பற்றி பேசியதுண்டா, சாதி ஒழிப்பை பற்றி பேசியதுண்டா, சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசியதுண்டா, மத ஒற்றுமையை பற்றி பேசியதுண்டா? வெறுப்பு அரசியலை விதைப்பதை மட்டுமே அவர்கள் முதலிலை கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். மதத்தை அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். காரணம், மக்களை தொடர்ந்து இப்படி ஒரு மாயைக்குள்ளேயே வைத்து ஆட்சி படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள். எனவே இந்த விளிம்புநிலை மக்களுக்கான கல்வி உதவித் தொகையை கொடுப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் கல்விக்கென்று இவர்கள் ஒதுக்குகிற தொகை வெறும் 3% தான், 103 ரூபாய். கீவாவையும் இந்தியாவையும் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். அது சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் அவர்களின் சிந்தனை மக்கள் தொகையில் அது சின்ன நாடாக இருக்கலாம், சின்ன நாட்டுக்கு ஏற்பட்டுதான் அவர்களின் ஜிடிபி இருக்க முடியும். அந்த ஜிடிபியில் அவர்கள் 12.9% கல்விக்கு ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்களின் பார்வை எந்த அளவுக்கு விசாரமாக இருக்கிறது? எல்லோரையும் எப்படி அவர்களை அதிகார வலிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்கு சிந்திக்கிறார்கள். கல்வியின் மூலம்தான் இதை சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு எவ்வளவு ஜிடிபி, எவ்வளவு வருமானம் இருக்கிறது? அந்த வருமானத்தில் 6% கல்வி கொடுக்க வேண்டும் என்று கோத்தாரி என்பவரின் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன், ஒரு ஆணையம் அறிவுறுத்தியதா இல்லையா, பரிந்துரைத்ததா இல்லையா? அந்த குழு பரிந்துரைத்ததன் அடிப்படையிலே 6% ஒதுக்க வேண்டாமா? 6% போதாது. கல்விக்கு நம்முடைய உற்பத்தியிலிருந்து, மொத்த உற்பத்தியிலிருந்து 30% ஒதுக்கலாம். அப்படி ஒதுக்கினால் போதிய கல்வி நிறுவனங்கள்
உருவாக்க முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும், மாணவர்களுக்கிடையிலே நிகழ்கிற இந்த போட்டிகளை தவிர்க்க முடியும், இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் தேவைப்படாது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், சமஸ்கிருதத்திற்கு 15 நிமிடம் புதகை தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பதற்கு நேரம். தமிழ்நாட்டில சமஸ்கிருதம் என்ற மொழியை கேட்பதற்கு ஆளே இல்லை, 100 பேர் இருக்கிறார்கள், மொத்தத்தில் 1000 பேர் கூட கிடையாது தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள், அல்லது அதை பேசினால் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் 1000 பேர் கூட இல்லை. ஆனால் இங்கே 15 நிமிடம் சமஸ்கிருதத்திலே செய்தி வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் ஆரம்ப அஜெண்டா. இந்தியா முழுமைக்கும் இந்தி பேசக்கூடியவர்களாக இந்த மக்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதும், தேவ பாஷை என்று போற்றப்படக்கூடிய சமஸ்கிருதத்தை மறுபடியும் வெகு மக்கள் பேசக்கூடிய மொழியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றும், இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டுமே இந்தியாவை ஆளும் மொழியாக மொழிகளாக ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் என்பதும் தான் கண்பதிவார் அமைப்புகளின் திட்டம். அதை நடைமுறைப்படுத்துகிற சேவகர்கள் தான் மோடி, அமித்ஷா, பணியாட்கள், வேலையாட்கள், அவர்களின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற வேலையாட்கள். இந்த பதவிக்காக, பிரதமர் என்கிற பதவிக்காக, உள்துறை அமைச்சர் என்கிற பதவிக்காக அவர்கள் விரும்புவதை செயல்படுத்தக்கூடிய பிராமணர் அல்லாத சனாதன சக்திகள். சமஸ்கிருதத்திற்கு 15 நிமிடங்கள் பொதுவை தொலைக்காட்சியை ஒதுக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறதா? இந்தியை வளப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டம் சில பிரிவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதுவே கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆகவே இவர்கள் நடைமுறைப்படுத்துகிற திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் பாருங்கள். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு தொலைக்காட்சிகளில் என்ன நிகழ்ச்சிகளை இவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் தயவுறுந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆக எது மக்களுக்கு வேண்டாமோ அதை திணிக்கிறார்கள், எது கூடாதோ அதை செய்கிறார்கள். ஏனென்றால் தலித்துக்கு மட்டுமல்ல, பழங்குடிக்கு மட்டுமல்ல, ஓபிசி உட்பட்ட அனைவருமே கல்வி பெறக்கூடாது, விவரம் தெரிந்தவர்களாக மாறக்கூடாது, உளவியல் ரீதியாக அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடாது, விடுதலை பெற்றுவிடக்கூடாது, வெளி உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாது, பொருளாதாரத்தை பற்றிய அறிவை பெற்றுவிடக்கூடாது. இதுதான் அவர்களின் நோக்கம். அதைத்தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, நம்மை எல்லாம் மனிதர்களாக தலைவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தொடர்ந்து மேற்கல்வியை பெற முடிந்தது என்றால் அதற்கு அவர் பெற்ற கல்வி உதவித்தொகை தான். பரோடா மன்னர் உதவி செய்ததால் தான் அவர் 10வது வகுப்புக்கு மேல் படிக்க முடிந்தது, கல்லூரிக்கு செல்ல முடிந்தது, பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடிந்தது, அயல் நாடுகளுக்கு செல்ல முடிந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த கும்பல் அன்றைக்கு ஆட்சியிலே சனாதன கும்பல் இருந்திருந்தால், அவர்கள் ஆதிக்கம் செய்யக்கூடிய நிலையில் இருந்திருந்தால், நமக்கு ஒரு அம்பேத்கர் கிடைத்திருப்பாரா? நமக்கு என்று நான் சொல்லுவது தலித்துகளுக்கு என்றல்ல, இந்திய தேசத்திற்கு. ஏன் மனித குலத்துக்கு அவர் மட்டும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தால், இவ்வளவு பெரிய படிப்பாளியாக, இவ்வளவு பெரிய அறிவாண்மை பெற்ற ஒரு ஆளுமையாக வளர்த்திருக்க முடியுமா? உலகில் எவருமே ஒப்பிட முடியாத அளவுக்கு நூல்களை கற்றவர், ஆழ்ந்து கற்றவர், தன்னுடைய கல்வித் தகுதியை பெருக்கிக் கொள்வதற்காக, கல்வித் தகுதியை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும் கற்றவர் அல்ல, மனித குலத்தை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்றவர். ஒடுக்கப்பட்டு உழலுகிற மக்களின் மேம்பாட்டுக்காக ஆழ்ந்து கற்றவர். அதற்கு பொருளியல் காரணங்கள் தடையாக இருக்கும்
ஒரு இலகுவான சூழலை ஏற்படுத்தி தந்ததற்கு அன்றைக்கு ஓரளவுக்கு சார்ல குணம் படைத்த மாண்புகள் நிறைந்த ஒருவராக அன்றைய கருடா மன்னர் விளங்கினார் என்பதுதான் காரணம். அவர் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களின் வகுப்பில் ஒருவரை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவி தொகை தருவது என்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதில் தேர்ச்சி பெற்றவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த வாய்ப்பை பெற்றார். இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய அளவுக்கு ஆளுமை பெற்ற அறிவாண்மை நிறைந்த ஒரு மகத்தான புரட்சியாளராக அவர் வளர்ந்தார், வெளிர்ந்தார். அவர் மட்டும் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதாமல் இருந்திருந்தார், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருந்தால் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த நாடு இன்றைக்கு மேம்பட முடியும். புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு போராட்டமும் மனுநூலை எதிர்த்து நடத்திய போராட்டம் தான். மனுநூலை வீழ்த்துவதற்காக அவர் உருவாக்கிய ஒரு மகத்தான பேர் ஆயுதம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது வெறும் சட்டம் என்கிற அடிப்படையிலேயே பார்த்துவிடக்கூடாது. அது வெறும் லா என்கிற அடிப்படையில், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா என்கிற அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நூல் அல்ல. தொடர்க காலம் காலமாக இந்த மண்ணை ஆளுமை செய்து கொண்டிருக்கிற மனித குலத்தை பேதப்படுத்தி ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்தி சிதறடித்து வைத்திருக்கிற மனுஸ்மிருதி என்கிற அந்த மனு சட்டத்தை எதிர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய ஒரு புரட்சிகர சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதை அவர் எழுதக்கூடிய வலிமையை எதன் மூலம் பெற முடிந்தது என்றால், பரோடா மன்னர் செய்த கல்வி உதவி தொகையின் மூலம்தான் பெற முடிந்தது. இதையெல்லாம் உணர்ந்துதான், முன்னுணர்ந்துதான் 1944 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அவர் போராடி பெற்ற உரிமைதான் கல்வி உதவித்தொகை, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அருமை தோழர்களே, 1944 நீயும் பிறக்கவில்லை, நானும் பிறக்கவில்லை, நாம் யாரும் பிறக்கவில்லை. நாம் எல்லோரும் பிறக்காத காலத்திலேயே நம்மை மேம்படுத்துவதற்காக சிந்தித்த தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். நாம் எல்லோரும் இந்த கல்வி உதவித்தொகையை பெறுவதற்காக நாம் பிறப்பதற்கு முன்பே சிந்தித்த ஒரு போராளி தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த காரணத்தினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோரிக்கைகள் ஏற்பட்டன. ஒருவேளை மோடி போன்ற சனாதன சக்திகள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருந்திருந்தால் இந்த உதவித்தொகை என்கிற திட்டத்தை கூட பெற்றிருக்க முடியாது. அவனுக்கு சாதி அடிப்படையில் இதை அணுக வேண்டும் என்கிற தேவையில்லை. அவன் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த காலத்தில் தான் மனு தர்மம் என்ற இந்த மனு சட்டம் மெல்ல மெல்ல நீர்ந்து போகச் செய்யக்கூடிய வகைகளே புதிய புதிய சட்டங்களை அவன் கொண்டு வந்தான். ஒத்தடிமைகளை விழிக்கிற சட்டம், பெண்களுக்கு கல்வி தருகிற வகையிலே சட்டம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தரக்கூடிய வகையிலே சட்டம், புதிய தண்டனை சட்டங்களை கொண்டு வந்தான், புதிய சொத்துரிமை சட்டங்களை கொண்டு வந்தான், புதிய கலாச்சார உரிமைகள் தொடர்பான சட்டங்களை கொண்டு வந்தான். அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டம் தொடர்களே மனு சட்டத்தை அடித்து நொறுக்கிய வெள்ளைக்காரனோடு நமக்கு அரசியல் முரண்பாடு இருக்கலாம். அவன் ஒரு ஏகாதிபத்திய ஆதிக்கம் செய்யக்கூடிய ஆட்சியை நடத்தினான் என்கிற முரண்பாடு இருக்கலாம். அவனை வெளியேற வேண்டும் என்று நாம் போராடியது நியாயமாக இருக்கலாம். ஆனால் அவன் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் தொடர்களே மனு சட்டத்தை மெல்ல மெல்ல சிதைத்தது. அதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் முயற்சியால் 1940 மத்திய பகுதியிலே நாம் பெற்ற ஒரு மகத்த
அதற்கான உதவி திட்டம் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ற கல்வி உதவி திட்டம். அது அப்படியே தொடர்கிறது. ஆனால் அது தொடரக்கூடாது என்று சனாதன சக்திகள் திட்டமிட்டு இவ்வளவு காலம் வழங்கி வந்த உதவி தொகையை திடுமென 60 விழுக்காட்டுக்கு மேலே நிறுத்தினார்கள். இப்போது முற்றிலும் அதை நிறுத்திவிட்டு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார். ரவிக்குமார் அதை பற்றி சொன்னார். பிரைம் மினிஸ்டர் யங் அச்சீவர்ஸ் ஸ்கீம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார். அதிலே அவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தில் முன்னேறிய உறுப்பினருக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கக்கூடிய வகையிலே பெறக்கூடிய வகையில ஏன் SC ST க்கு மட்டும் கொடுக்க வேண்டும், ஏன் OBC க்கு மட்டும் கொடுக்க வேண்டும், ஏன் மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் கொடுக்க வேண்டும், இதுதான் அவர்களின் கேள்வி திரும்ப திரும்ப. அதற்காகத்தான் EWS என்கிற பெயரில் முன்னேறிய சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார். பொருளாதார அடிப்படையிலும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்பதை சட்டமாக்கிவிட்டார். சோசியல் ஜஸ்டிஸுக்கு சட்டம் கிடையாது, எக்கனாமிக் ஜஸ்டிஸுக்கு சட்டம் கொண்டு வந்துவிட்டார். அதுதான் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த முன்னேறிய உறுப்பினர். ஆக பொருளாதாரத்தை அளவுகோலாக கொண்டு ஒரு இடஒதுக்கீடு சட்டத்தை முதன் முதலாக இந்தியாவிலே கொண்டு வந்தது மோடி அரசு தான். சோசியல் ஜஸ்டிஸ் என்பதற்கான அடிப்படையிலே இடஒதுக்கீடு நமக்கு வழங்கப்பட்டு வருவது அரசு சட்டம் கிடையாது. எனவே இந்த கல்வி உதவித்தொகை வழங்குவதிலும் கூட பொருளாதாரத்திலே நலிவடைந்த அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு தான் நாங்கள் வழங்குவோம் என்று சோசியல் ஜஸ்டிஸ் என்பதை முன்னுக்கு தள்ளிவிட்டு எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்பதை மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்துவதுதான் கண்பரிவாரணை திட்டம். அதை நடைமுறைப்படுத்துகிறது மோடி அரசு. எனவே இதை BJP அரசு என்பதை விட கண்பரிவார அரசு என்று சொல்வதுதான். ஆகவே அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதை அம்பலப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமை போடுகிறேன். 2014 கல்வி உரிமை மாநாடு நடத்திய இயக்கம் நம்முடைய கல்வி உரிமை என்பது தலித்துகளுக்கு மட்டுமல்ல, பழங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் கல்வி உரிமை தேவை என்பதை வலியுறுத்துகிற ஒரு மாநாட்டை நான் சேலத்தில் நடத்தினேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திராவிலும் அதே பெயரில் நான் மாநாட்டை நடத்தினோம். அதை தொடர்ந்து இவர்கள் கல்வி உதவித்தொகையை நிறுத்துவதன் மூலம் அடுத்து என்ன நடக்கிறது என்றால், கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அரசு தருகிற உதவி நிறுத்தப்பட்டு விட்டதால் கட்டணத்தை உயர்த்தினார்கள். தன்னுடைய சைடு எஃபெக்ட் என்னவாக மாறுகிறது என்பதை, பக்க விளைவு என்னவாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்ல, அரசு கல்வி வாரியங்களை CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் CBSE என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸாம் ஃபீஸ் தேர்வு கட்டணத்தை எல்லாம் உயர்த்திவிட்டது. 50 ரூபாய் கட்டணம் செலுத்திய தலித் மாணவர்களுக்கு 1700 ரூபாய், 750 ரூபாய் கட்டணம் செலுத்திக் கொண்டிருந்த OBC மாணவர்களுக்கு 1500 ரூபாய், அப்படியே 3 மடங்கு 2 மடங்கு 100 மடங்கு அவர்களுக்கு கட்டணத்தை அது உயர்த்தியது. கட்டண உயர்வு என்பது ஒரு சைடு எஃபெக்டாக நடந்தது, ஒரு பக்க விளைவாக நடந்தது. அவர்கள் என்ன செய்வார்கள், நாங்கள் கல்வி நிறுவனத்தை நடத்தியாக வேண்டும், தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்வி கட்டணத்தை உயர்த்தியது, தேர்வு கட்டணத்தை உயர்த்தியது. இது என்ன இன்னொரு விளைவை உருவாக்கும் என்றால், டிராப் அவுட்ஸ், டிராப் அவுட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த படிப்பை பாதியில் இருந்துகிற ஒரு அவலம், அது தலித் பழங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்தால் நலிவடைந்த அனைத்து சமூகத்தினரை சார்ந்த மாணவர்களுக்கும் நேருகிற ஒரு அவலம். நான் அடிக்கடி மேடையில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் கூட, நான் 6ஆம் வகுப்பில் படிக்கிற போது என்னோடு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்தார்கள். 7ஆம் வகுப்பில் படிக்கிற போது 10 மாணவர்களுக்கும் கீழே குறைந்து விட்டாங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பிலே மாணவர்கள் டிராப் அவுட்ஸ், பல சமூகங்களை சார்ந்த மாணவர்கள். நான் 8ஆம் வகுப்பிலே படிக்கிற போது பொதுத் தேர்வு எழுதுகிற போது 2 பேர்
கலையாண்டு தேர்வுகளே மூன்று பேர், நானும் இரண்டு மாணவிகள். பொது தேர்வு எழுதுகிற போது இரண்டே பேர், ஒரு ஆண் ஒரு பேர், நாங்கள் இரண்டே பேர் தான் தேர்வு எழுது. அது தேர்ச்சி இருந்ததுமே தேர்ச்சி பெற்றோம். அதன் பிறகு ஒன்பதாம் வகுப்பு போய் சேர்ந்தது நான் மட்டும்தான், அந்த பெண்ணும் இருபது பேராக ஆறாம் வகுப்புடைய படிப்பை தொடங்கிய நிலையில் ஒன்பதாம் வகுப்புக்கு போய் சேர்ந்த ஒரே ஆளாக நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த டிராப் அவுட் என்பது பள்ளிகளில் எப்படி நிகழ்கிறது? எல்லாத்துக்கும் ஓபிசி மாணவர்களும் இந்த படிப்பை பாதையை நிறுத்துவதற்கு பல காரணங்கள் சகோதரர்கள் பெண்களுக்கு பருவத்துக்கு ஒரு தலை படிக்க கூடாது என்று அது கூடுதல் சுமை, கூடுதல் பாதிப்பு. பொருளாதார காரணம் மட்டுமல்ல, வேறு காரணங்கள் கூட அல்ல. 12-13 வயதிலே பெண்கள் பருவத்துக்கு வந்தால் அதற்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது என்ற ஒரு மூட நம்பிக்கை இந்த சமூகத்திலே நீண்ட காலம் இருந்தது. இப்போது இல்லை, அது குறைந்து வருகிறது. டிராப் அவுட்டிங் என்பது இப்படி எல்லாம் நிகழ்கிறது. அதில் முக்கியமானது பொருளாதார காரணம். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாது, பள்ளிக்கூடத்திற்கான இதர கட்டணத்தை செலுத்த முடியாது, 15 ரூபாய் 20 ரூபாய் கூட கட்ட முடியாது. நான் பியூசி போய் சேர்கிற போது 12 ரூபாய் கட்டணம், அதை கட்ட முடியாது. அதனால் ஒரு வாரம் தாமதமாகும். அப்புறம் ஈ கார்டு, என்டைட்டில் கார்டு, ஒரு ஸ்கீம் இருக்குது. மெட்ராஸ் எஜுகேஷன் எம்இஆர், மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல் 197 என்று அந்த அடிப்படையிலே ஈ கார்டு வாங்குவதற்கு என்டைட்டில் கார்டு. மெட்ராஸ் என்பது அப்போது மெட்ராஸ் மாகாணம் என்று தமிழ்நாடு முழுக்க குறிக்கக்கூடிய சொல் தான் மெட்ராஸ் என்பது. மெட்ராஸ் மாகாணம் என்றால் மெட்ராஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே குறி, சென்னை மாகாணம் என்று அப்போது பெயர். தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆக மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு எஜுகேஷனல் ரூல் என்று போகும். அப்ப அந்த திட்டத்தின்படி ஈ கார்டு வாங்குகிற ஒரு திட்டம் வந்து தெரிந்து அதை நான் விண்ணப்பம் செய்து அதை வாங்கிக் கொண்டு போய் வெறும் 2 ரூபாய் செலுத்திட்டு பிஎஸ்சியில் சேர்ந்தேன். அதே மாதிரிதான் வந்து பிஎஸ்சி சேரும் போது மாநில கல்லூரியில என்டைட்டில் கார்டு வாங்கி கொடுத்தேன். என்டைட்டில் கார்டு வாங்கி கொடுத்ததுனால கல்வி அப்போதும் ஏதோ 10 ரூபாய் 12 ரூபாய் கட்டிட்டுனா சேர்ந்தது. அதுக்கு கூட 2 நாள் ஆச்சு, எனக்கு அட்மிஷன் கார்டு கொடுத்துட்டாங்க, பணம் கட்ட முடியல. திருப்பி ஊருக்கு போய் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் மாநில கல்லூரி கட்டி சேர்ந்து கல்வி உதவித்தொகை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் ஒரு பட்டதாரியாக மாறியிருக்க முடியாது. கலக்கரைக்கிற அளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு இந்த கல்வி உதவித்தொகை தான் காரணம். ஹாஸ்டல் அப்ப வந்து 15 ரூபாய் கொடுப்பாங்க, ஹாஸ்டலுக்கு பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு 15 ரூபாய் கொடுப்பாங்க மாசம். இந்த 15 ரூபாயில வந்து 7 ரூபா 50 காசு டிக்கெட் எடுத்து டோக்கன் எடுத்து 7 ரூபா 50 காசு செலவு போச்சு. 30-60 சீட்டு டோக்கன் வாங்குறது, 30 டோக்கன் மட்டும் வாங்கி ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு போறது டோக்கன். இந்த 30 டோக்கன்ல வச்சு கிளாஸ் போய்கிறது. பழக்கமான கண்டக்டர், பழக்கமான டிரைவர் இருந்தாங்க அந்த டோக்கன் கொடுக்காமலே டிராவல் பண்ணி அந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும். எதற்காக இதெல்லாம் சொல்லுது என்று சொன்னால், அரசு சொல்லு தருகிற இந்த தவித்தொகை என்பது எவ்வளவு பேரை படித்ததற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த உதவித்தொகையில் போய் ஒருவன் கை வைக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு சூழ்நிறைந்தவனாக கேடு கெட்ட எண்ணம் உள்ளவனாக அவன் இருக்க முடியும். விளிம்பு நிலை மக்களின் கல்வியிலே போய் கை வைக்கிறான், அது அடிமடியிலே கை வைக்கக்கூடிய ஒரு கேடு கெட்ட புத்தி. இவர்களெல்லாம் நாட்டை வல்லரசாக்க போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே காவல்கள் துணிக்கிறார், தமிழ்நாட்டை பாழ்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். இவ்வளவு காலம் சமூக நீதிக்காக போராடுகிற மன்னாக விளங்கிய தமிழ்மண்டை
சாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சியிலே தனி முயற்சியிலே ஈடுபடுகிறார். அதற்கு பல பேர் துணை போகிறார்கள். சாதி வெறியை தூண்டிவிட்டு போராட்டம் என்கிற பெயரால் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற கும்பல் எல்லாம் இந்த மண்ணிலே மதிக்கப்படுகிறார்கள். எந்த வன்முறையும் கூடாது என்று சொல்லுகிற நம் மீது வன்முறை முத்திரையை கொடுத்துகிறார்கள். இதுவெல்லாம் இன்னொரு புறம் பேச வேண்டிய ஒன்று. அருமை தோழர்களே, இந்த போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்படுவது என்பது ஒரு திட்டமிட்ட உள்நோக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. திட்டமிட்ட உள்நோக்கம் என்பதை விட இது மனுவாத புத்தியின் விளைச்சல் என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமை தோழர்களே, இந்த மனுவாத அரசியலை அம்பலப்படுத்துவதும் அந்த உரிமையை மீட்டெடுப்பதும் ஜனநாயக கட்சிகளின் கடமை. புதிய வேளாண் சட்டங்களின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவையே கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரைவார்த்து கொடுத்திருக்கிறது மோடி அரசு. இந்துக்கள் இந்துக்கள் என்று வாய்ப்பு வாய்ப்பு பேசுகிற இவர்கள், மூச்சுக்கு முன்னுரை பேசுகிற இவர்கள் ஒட்டுமொத்த இந்து மக்களையே இன்றைக்கு படுகொழியிலே தள்ளக்கூடிய அளவுக்கு புதிய வேளாண் சட்டங்களையும் மின்சார திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்து விவசாயிகளின் அடிவைப்பிலே கை வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாடே கொந்தளித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பஞ்சாபும் ஹரியானாவும் அந்த நாட்டை மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மகத்தான யுக புரட்சியை இன்றைக்கு பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் கிளை செய்வதற்கு கூட தகுதியற்ற தமிழ்நாடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கு 300 முறை நானும் விவசாயி தான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பற்றி வாய்தலாக்கவில்லை. விவசாயிகள் போராட்டம் நடக்கிற போது இங்கே சாதியின் பெயரால் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். பெரும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக, பேர வலிமையை பெருக்குவதற்காக திருமலை போதவர்களுக்கு ஞானோதயம் பிறந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசும் வழக்கம் போல வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. சமூக நீதிக்காக போராடுவதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் நட்புறவாக இருந்தவர்கள், அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் நட்புறவாக இருந்தவர்கள் அப்போதெல்லாம் இந்த கோரிக்கையை வைக்காமல் இன்றைக்கு எந்த கோரிக்கையும் இல்லை என்கிற நிலையிலே இப்படி ஒரு சமூக நீதி கோரிக்கை வைத்து மிக மோசமான வன்முறையை அறப்போராட்டம் என்கிற பெயரை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் என்றால் இது தலித்துகளுக்கு எதிரான போராட்டமாகவும் திசை மாறக்கூடும். விவசாயிகள் போராடுகிற நேரத்தில் விவசாயிகளின் போராட்டத்திலே பங்கேற்பதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. தமிழ்நாடு அமைதியாக கிடக்கிறது, தேர்தல் வரட்டும். ஆனால் இன்றைக்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்பது சாதாரணமாக ஒரு போராட்டம், அது ஒரு யுக புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த இந்திய விவசாயத்திற்காக, விவசாயத்தை பாதுகாப்பதற்காக, இந்திய அளவிலான விவசாயிகளின் உரிமைகளை மீட்பதற்காக 2 மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் கட்சி சார்பற்ற முறையிலே இன்றைக்கு களத்தில் இருந்திருக்கிறார்கள். கடும் குளிரும் இன்றைக்கு ஒரு வார காலமாக தாக்குப்பிடி அந்த மண்ணிலே கிடக்கிறார்கள். மோடி அரசு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்களுக்கும் விரோதமான அரசு என்பதற்கு இந்த புதிய வேளாண் சட்டங்களும் மின்சார திருத்த சட்டமும் ஒரு சான்று தொடர்களை. அவர்கள் கார்பரேட்டுகளின் நெடுபடிகளாகவும் இருக்கிறார்கள், ஏகாதிபத்திய நாடுகளின் நெடுபடிகளாகவும் இருக்கிறார்கள். அதற்கு சேவை செய்வதற்காகவே அவர்கள் இந்த மக்களை மதம் என்கிற பெயரில் எப்போதும் மூட நம்பிக்கைகளுக்குள் மூழ்கி கிடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் அவர்களின் அரசியல். ஆகவேதான் தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் நுழையக்கூடாது, தாழ்ந்துடக்கூடாது, வேறுன்றக்கூடாது என்று வேறு எவரையும் விட, வேறு எந்த அரசியல் கட்சியையும் விட தீவிரமாக போராடி வருகிறது. தோழர்களே, இந்த மனுவாத கும்பலிடமிருந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஜனநாயக இருக்கிறது. நாம் வெறும் சாதி அடிப்படையிலான கோரிக்கைகளை வைக்கவில்லை. மக்கள் மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும்,
சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற மகத்தான கோட்பாடுகள் இந்த மண்ணில் நிறைவேற்ற வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்த உழைக்கும் விளிம்புநிலை மக்களின் விடியலுக்காக நாம் போராடுகிறோம். அத்தகைய போராட்டங்களின் வரிசையில் இந்த போராட்டம் ஒன்று. எனவே 7ஆம் தேதி நாம் நடத்துகிற போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இது முற்போக்கு மாணவர் கழகத்திற்கான போராட்டம் என்று வாழா விரும்பிவிடக் கூடாது. கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் உடனடியாக இந்த அறப்போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். கோரிக்கைகள் அடங்கிய முழக்க அட்டைகளை தயாரிக்க வேண்டும். அனைவரும் நீளம் சிவப்பு கொடியை ஏந்தி வர வேண்டும். கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்கு ஏற்ற வகையில் மறவாமல் அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு போராட்ட களத்தில் கைகோர்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்து December 12, 13, 14 ஆகிய நாட்களில் வாக்காளர் வரைவு பட்டியல் மீண்டும் பரிசீலனை செய்வதற்கு அல்லது அதை பரிசோதனை செய்வதற்கு ஏற்ற வகையில் அரசு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அந்த களப்பணியிலும் நாம் ஈடுபட வேண்டிய தேவையை உணர வேண்டும். அது குறித்து நான் 2 நாட்களில் உங்களிடையே பேச இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னதை போல சில நாட்கள் இன்னும் நான் ஓய்வில் இருந்தால்தான் உங்களோடு இணைந்து தீவிரமாக என்னால் வழக்கம் போல பணியாற்ற இயலும். என்னை தேடி வர வேண்டும் என்று தயவுகூர்ந்து தோழர்களை முயற்சிக்க வேண்டாம் என்று கொண்டிருக்கிறேன். தனியில் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் நான் இருந்து முழுமையாக சிகிச்சை பெற்று வலிமை பெற்று உங்களோடு நான் களத்தில் நிற்க வேண்டுமெனில் சந்திக்க முயற்சிக்க வேண்டாம் என்கிற வேண்டுகோளை விடுத்து இந்த இணைப்பிலே வந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.